அதாவது பத்தாண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்யலாம்னு ஒரு சட்டவரவை கொண்டு வந்த திமுக, குறிப்பாக அம்மையார் லீலாவதி அவர்களுடைய கொலையில் 7 ஆண்டுகளில் விடுதலை செஞ்சது. அதே மாதிரி ஐயா தா கிருஷ்ணன் அவர்களுடைய கொலையிலையும் 6-7 ஆண்டுகளில் விடுதலை செஞ்சுருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு நீதி, அதில் அவர் என்ன செஞ்சிடறாங்க, அந்த சட்ட வரைவில் 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்றுள்ளாரே விடுதலை செய்யலாம், அது ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாதுன்னு ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு பெரிய துரோகம். அதுவே அதை இப்போ பிறகு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் வந்து 700 பேர் விடுதலை செய்கிறது அப்படின்னு முடிவெடுக்கும்போது அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. அதை கேட்க போகும்போது தான் அது வந்து இப்படி சட்டம் இருக்குதுன்னு சொல்லுது. சட்டத்தை போட்டதே நீங்கள் தான், அந்த சட்டத்தை உங்களால் தளர்த்த முடியாதா? அதுதான் நம்ம கேட்குறது. போன அரசு வந்து அதிமுக அரசு 100 பேரை வெளியிட்டுச்சு, அந்த 100 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. அப்போ இதுக்கு என்னன்னு தெரியுதுன்னா, நீங்கள் ஒரு மதத்தை காரணம் காட்டி ஒரு இன மக்களை வந்து இப்படி வஞ்சித்து இப்படி துரோகம் செய்கிறது எப்படி? இது எந்த வழியில் நியாயம் சொல்லுங்கள். மதத்துக்கு ஒரு சட்டம், மதத்துக்கு ஒரு நியாயம் வச்சுருக்கீங்களா நீங்கள் இப்போது? அது எப்படி எந்த வழியில் நியாயம் அது? இப்போ அதுதான் நம்ம இதை கேட்குறது. இது வந்து இது நீண்ட பெரிய காயம். இது அது அந்த வழியை தாங்கி நான் எல்லா சிறையிலையும் இருந்திருக்கேன், எல்லாரோடவும் நான் நெருங்கி இந்த தண்டனை பெற்றவரோட பழகியிருக்கேன். அந்த வழி எனக்குள்ளே இருக்கிறதுனால இதை நான் வந்து வலியுறுத்துகிறோம். நாங்கள் தமிழக அரசு வந்து இதில் நீங்கள் பாருங்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசிய காணொலி இருக்குது, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு பேசுனது இருக்குது. வேணால் உங்களுக்கு வேணால் நான் அனுப்பி வைக்கிறேன். அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒன்று பேசுனீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது ஒன்று செய்கிறது அப்படின்னா இது எந்த வழியில் ஏற்புடையது? அதுதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. ரெண்டாவது, ஏழு தமிழர் விடுதலையில் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் காட்டின ஆர்வம், நீங்கள் பேசின பேச்சு, இப்போ ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அது வாயே திறக்கிறது இல்லை. கேட்டால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா கலைஞர் அவர்களும் சரி, இவர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி, ஆளுநருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, 161வது சட்ட விதியை பயன்படுத்தி நம்ம விடுதலை செய்யலாம், ஏன்னா இந்த விடுதலையெல்லாம் மாநில அரசின் கையிலே இருக்குதுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ இங்கே நான் அக்கா நளினியுடைய விடுதலையை 2 முறை வந்து சொல்லிடுச்சு உயர்நீதிமன்றம் வந்து மாநில அரசின் கையிலே இருக்குதுன்ட்டு. அப்போ நீங்கள் எதுக்காக விட மறுக்கிறீங்க? அதுதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. அது இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்க்கை வாக்கு வேணும், ஆனால் அவர்கள் விடுதலை உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்போது அது அதை வலியுறுத்தி தான் நீங்கள் விடுதலை செய்யணும். விடுதலை செய்யாமல் இருக்க காரணம் சொல்லுங்கன்னு தான் கேட்குறோம். காரணம் சொல்லுங்கள். சட்டம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. சட்டத்தை போட்டதே நீங்கள் தான், அதனால தான் திரும்ப திரும்ப பேசுகிறோம். அந்த சட்டத்தை நீங்கள் தானே போட்டீங்க, திரும்ப பெறுங்க. வேளாண் சட்டத்தையே இந்திய ஒன்றிய அரசு திரும்ப பெறுது. அப்போ நாங்களும் இந்த டெல்லியில் நடந்த போராட்டம் மாதிரி போராடிட்டே இருக்கணும். அப்போது வழியே இல்லைன்னா மொத்த மக்களையும் திரட்டி நான் போராடிட்டே இருப்பேன். நீங்கள் திரும்ப பெறவற்ற அந்த சட்டத்தை பெற்று இந்த இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்கிற வரைக்கும். அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்களான்னு தெரியாது, வலையொலியிலாவது கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவையில் இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம், எங்களுக்கு அனுமதி இல்லை, ஒரு டிராக்டரில் ஏறி நின்று பேசிட்டு இறங்குறேன். இறங்கும்போது ஒரு தங்கச்சி வந்து கையை பிடிச்சா அழுகிறான், உங்கள் மருமகளுக்கு வந்து 1 வயசாக இருக்கும்போது சிறைக்கு போனாருன்னா 18 வயசாயிருச்சு, திருமணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்குள்ளேயாவது கூட்டிகிட்டு வா வெளியிலேன்ட்டு அழுதது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ பல குடும்பங்களின் கதறல் தான் நாங்கள் இப்போ இதை செய்கிறது. இப்போ அதனால் அது தமிழக அரசு வந்து இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பிகள் சொன்ன மாதிரி பாதுகாவலர்னு சொன்னீங்களே அப்படின்னா அதுதான் சிறைக்கில் வச்சு பாதுகாக்கிறோன்ற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அதுதான் இப்போ தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த கோரிக்கை வச்சு வலியுறுத்துகிறோம். நீங்கள் என்ன சரியான காரணம் சொல்லுங்கள். எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, சட்டத்தை போட்டதே நீங்கள் தான், சட்டத்தை திரும்ப பெறுங்க, திரும்ப பெற்று விடுதலை செய்யுங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதாவதுங்க இது வந்துங்க, இது பாருங்கள், இது நீண்ட காலமாக திராவிடர்கள் நீண்ட காலமாக செய்கிற ஒரு ஏமாற்று அரசியலுங்க ஐயா. பெரியார்லேருந்து அது ஆரம்பிக்குது. இருங்க, அதுதான் நான் வரேன், அதுதான் சொல்ல வரேன் தம்பி. இது என்ன நினைக்குதுன்னா ஐயா பெரியார்லேருந்து அது ஆரம்பிக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க ஐயா, பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிடர் என்பது பார்ப்பனர்களும் இஸ்லாமியர்களும் தவிர்த்துத்தான். என்ன என்கிட்ட இருக்கு, அப்படியே எழுத்து அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன். நாம்
பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க பயந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது என்பது சாணியின் மீது கால் வைக்க பயந்து மலத்தின் மீது கால் வச்சதுக்கு ஒப்பானதுன்னு இப்போ எழுதுனது இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். அதில் இருந்து ஆரம்பித்து இது என்னென்னா இந்த சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள்னு சொல்லி உண்மையிலேயே சிறுபான்மை தலைவர்கள் இங்கே எப்படி இஸ்லாமியங்கிறத்தன் எப்படி சிறுபான்மையாவான், தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் எப்படி சிறுபான்மையாவான், நீங்கள்லாம் தான் சிறுபான்மை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, நீங்கள்லாம் தான் சிறுபான்மை. நீங்கள் வந்து பெரும்பான்மை மக்களை சிறுபான்மைன்னு சொல்லி அச்சப்படுத்தி நாங்கள் தான் உங்களை பாதுகாவல்னு சொல்லி ஏமாற்றி வாக்கை பிரித்து ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற காரணம்தான். இவர் பாருங்கள், தீவிரவாதிகளை வெளியிட்டு விட்டார்கள் இந்த திமுக காரர்கள்னு பிஜேபி பேசுமோன்னு பயப்படுறீங்க. பேசுனா பேசட்டும், பேசுனா பேசட்டும். மொத்த இஸ்லாமியன் கிறிஸ்தவனும் உங்களுக்கு வாக்கு போட்டிருக்கான், 15 விழுக்காடு உங்களுக்கு மொத்தமே 26 விழுக்காடு தான், மீதி 11 விழுக்காடு தானே உங்கள் கட்சி இருக்குது. மொத்தம் உங்கள் வாக்கு வலிமை வந்து 26 விழுக்காடு தான். அதில் 15 விழுக்காடு கிறிஸ்தவ இஸ்லாமியன்னு போட்டுறானே. இதில் வேறு நீங்கள் எனக்கு வந்து சீமானுக்கு போட்டுறாதியே, சீமானுக்கு போட்டுறாதியே, பிஜேபி புகுந்துடும், பிஜேபி புகுந்துடும்னு கடைசியான தெரியுது. திமுக தான் பிஜேபிக்குள்ளே புகுந்துருச்சு, நடந்துருச்சு. எவ்வளோ பெரிய வஞ்சகம் சூழ்ச்சி பாருங்கள். ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பேசின ஒவ்வொன்றுமே நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பேன் நீங்கள். இப்போ அதில் இருக்க சில நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேங்கிறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், பெருமக்களே ஒரு 4 நல்ல விஷயம் சொல்லுங்கள், 40 கூட வேணாம், ஒரு 4 நல்லது சொல்லுங்கன்றோம். அப்போ இது அது நீங்கள் சொல்கிறது தான் காரணம், பிஜேபி இப்படி கிளப்பி விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் கிளப்பி விடுவோம்ல, நாங்களும் எடுத்து போரிடுவோம், சண்டை போடுவோம்ல. பிஜேபிக்கு பயப்படுதுன்னா பிஜேபி இங்கே எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, என்ன வலிமை இருக்குது பிஜேபி? நேற்று கூட அண்ணாமலை சொல்லும் போது 17 மாநிலங்களில் வந்து நாங்கள் ஆட்சி செய்கிறோம், எங்களோட பொறுமையை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஜிபியை வந்து டிஜிபி வந்து தமிழக முதல்வர் கையில் இல்லை, திமுக மாவட்ட செயலாளர் கையில் இருக்குது அப்படின்னு ஒரு மிரட்டும் தோணி. நீங்கள் 17 மாநிலங்களை ஆட்சி செய்கிறதுனால தான் நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குது. என்ன என்ன ஆட்சி என்ன ஆட்சி செஞ்சுறீங்க சொல்லுங்கள். குஜராத் மாடல்னு நீங்கள் குஜராத் மாடல்னு ட்ரம்ப் குஜராத்துக்கு வரும்போது அங்கே இருந்த அழுக்குமா பாவமாக இருந்த குடிசைகளை மறைக்கிறதுக்கு 7 அடியில் சோறு அழுப்புனீங்க. நான் கேட்டேன், அந்த செங்கலை வச்சா அவனுக்கு வீடு கட்டி கொடுங்க யான்னு. கேவலம் அதெல்லாம் குஜராத் மாடல். இந்தியாவிலே கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத்து தான். இதெல்லாம் பேசிட்டு கூடாது. இதை நாங்கள் வந்து அப்படியே ஆட்சி செய்கிறோம். 17 மாநிலத்தில் ஊழலை ஒழிச்சிட்டீங்களா? கல்வி எல்லாருக்கும் வந்துருச்சா? வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துருச்சா சொல்லுங்கள், எல்லாருக்கும் வந்துருச்சா? மருத்துவம் சரியான மருத்துவத்தை கொடுத்துட்டீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இங்கே பாருங்கள், ஒரு மருத்துவமனையில் ஒரு அம்மா தரையில் படுத்து கிடக்கிறான் நோயாளி, அவனுக்கு ட்ரிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு, அதாவது குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. நிறுத்த ஸ்டாண்டு இல்லை, நிறுத்தம் இல்லை. இடது கையில் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறா, கை வலிக்குது, வலது கையில் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறா. நான்கு கண்டு சாகலாம் இந்த கேவலத்துக்கு. பேசுகிறது நாங்கள் வந்து வளர்த்துட்டோம் அதை பண்ணிட்டோன்னு வெறி வந்துடும். எதையாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் 17 மாநிலத்தை கொடுத்ததுனால தான் மக்கள் இந்த பரிதாபத்துக்கு வந்திருக்காங்க. இது என்ன சாதிச்சிட்டாங்க இவங்க? கல்வியில் சிறந்த மாநிலமாக 17 மாநிலத்தில் ஒரு மாநிலத்தை கொண்டாந்தீங்களா? இன்றைக்கு வரைக்கும் கேரளா தான் இருக்குது 99 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக. அதிமுக வந்து இங்கே பாருங்கள், உடனே நீங்கள் அதிமுக அவங்க தயவில் ஆட்சி நடந்துச்சு, அது அடிமை ஆட்சி, இவங்க தான் சொன்னாங்க. இப்போ அவங்க தயவில் நடக்கலை, ஆனால் அனுசரித்து ஆட்சி நடக்குது. இப்போ அது கொத்தடிமை ஆட்சி. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பயப்படலைன்னா நீங்கள் எதுக்கு ஆளுநரை பார்க்குறீங்க? அங்கே ஒரு டைரக்டர் ஆளுநர் ஒரு உதவ போடுறாரு, மறுபடி வந்து இல்லம் தேடி கல்விங்கிறீங்க. ஆளுநரை பார்க்குறீங்க, புதிய கல்விக் கொள்கையில் சிலதை நாங்கள் எடுத்துக்கிறோம்ன்றீங்க. அப்போ ஒன்று ஒன்றையும் நீங்கள் வந்து இப்போ வந்து யார் இயக்கிறதுன்னு தெரியுதுல்ல. அது அவங்க கட்சி ஆளுநர், அவர் பார்க்குறாரு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வீட்டுக்கு ஏன் போனாருன்னு நான் கேட்க முடியாதுல்ல. ஆனால் அதை விட்டுருங்க, நீங்கள் இதை பேசணும். தங்கச்சி என்னடா கேட்டுட்டு? திமுக கூட்டணியில் வந்து முதல்ல காங்கிரஸுக்கு விடுதலை கொடுக்கணும், வெளியில் போகணும்னு சொல்லணும். 7 பேர் விடுதலை முக்கியம். இங்கே தமிழன் ஓட்டு வேணும், தமிழன் உணர்வோ உரிமையோ வாழ்க்கையோ வேணாம்லாம் நினைக்க முடியாது. காங்கிரஸால் என்ன இருக்குது? நான் தனித்து நிற்கிறேன், 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன். காங்கிரஸ் அப்படி நின்று ஒரு 30 லட்சம் வாக்கு வாங்க சொல்லுங்கள், கட்சியை வச்சுட்டு போயிடுறேன் நான்.
அந்த வலுவில்லாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எதுக்கு அதுக்கு பயப்படணும்? காங்கிரஸ் பேசுதுன்னா ஒரு கொள்கை முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. ஏழு பேர் விடுதலை நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லை? எங்கள் இந்த நாட்டுக்குள்ளே பேசியிருக்கீங்க, வலியுறுத்தி இருக்கீங்க. அப்போ உங்கள் கொள்கைக்கு எதிராக ஒரு கொள்கை முடிவை எடுக்கும்போது அந்த கட்சியோட ஏன் கூட்டணி வைக்கணும்? காவிரி நதிநீர் உரிமையை நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க அதில் பேசுகிறதே இல்லை. எதுக்கு கூட்டணி வைக்கணும்? எதுக்கு வைக்கணும்? முல்லை பெரியாற்றை நம்ம கேட்குறோம், ஆனால் அவங்க வந்து இங்கே பாருங்கள், அவங்க வந்து அணை பலகீனமாக இருக்குது, நாங்கள் இடிக்க போகிறோங்கிறதுக்கு காங்கிரஸின் கருத்து என்ன? எல்லாவற்றிலையுமே நமக்கு எதிர்நிலையை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு என்ன இருக்குது? ஆனால் இதுக்கு நீங்கள் கொள்கை பேசுகிறீங்க வெக்கம் இல்லாமல். எதுக்கு கொள்கை பேசுகிறீங்க? ஈழப்படுகொலையில் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டுது, ஈழ மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை, அதனால் கூட்டணியிலேருந்து வெளியேறோம்னு 9.5 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இருந்துட்டு வெளியேறினார் ஐயா கலைஞர். இப்போ மட்டும் ஈழத் தமிழர்களுக்கு செஞ்சிருச்சா? எதுக்கு கூட்டணி வைக்கணும்? அப்போ காங்கிரஸை நீங்கள் வெளில வைக்கிறீங்களா? தோளை சுமந்துக்கிட்டு காங்கிரஸும் உங்களை வெளில வைக்கிதா? தான் கேள்வி. தனிச்சு நின்னால் எங்கள் ஐயா பா சிதம்பரமாக அவர் மகனை கூட காரைக்குள்ள வெல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், சொந்த ஊருக்காரன். அப்புறம் நீங்கள் பேசிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இந்திய கட்சி ஒரு கட்சியோட நம்ம கூட்டணியில் இருக்கணுங்கிறது அவங்க கொள்கை முடிவு. அதனால் அது பாரதிய ஜனதாவோடவோ அல்லது காங்கிரஸோடவோ எப்போவும் இருப்பாங்க. விரைவில் பாரதிய ஜனதாவோட போகிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதல். இப்போ அப்படி தானே போய்கிட்டு இருக்கு, அதுவே தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் அவரே சொல்லியிருக்காரு பாருங்கள். தினமலரில் தலைப்புச் செய்தி வந்தது, தலைப்புச் செய்தி, பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க தயார்னு. பிரச்சனையே பாரதிய ஜனதா தான், அதான் எப்படி கருத்தது? அப்போ வந்து நாங்கள் வந்து நாட்டின் நலன் கருதி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்போம், இதை பேசுவீங்கன்னு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன். இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு. என்னை விமர்சிக்கலை அப்படின்னா சிலருக்கு உறக்கமும் இல்லை உணவும் இல்லை, இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். மாரிதாஸ் கைதை வந்து நான் வந்து கண்டிக்கலை, அதை ஆதரிக்கலை, கண்டிச்சிட்டேங்கிறீங்க. ஆதரிச்சப்போ கண்டித்து ஆதரித்ததுன்னு ஆதரித்ததுனாலேன்றீங்க, அது வந்து கைது கண்டிச்சிட்டதுனால நான் பிஜேபி ஆதரவுன்றீங்க. இப்போ ஆதரிச்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? திமுக ஆதரவு எம்பிலா? இவரை பேசணுன்றீங்களே, சார்ஜ் பொன்னையான ஒருத்தர் இருக்கார் கன்னியாகுமரியில், ஒரு அருள்தந்த மண்டிட்டு வீடு வீடாக போய் சீமானுக்கு எதிராக ஓட்டு கேட்டார், உங்களுக்கு தெரியுமா? திமுகவுக்கு போடுங்க, திமுகவுக்கு போடுங்க, பிஜேபி இல்லைன்னா சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு அவர் கைதையும் கண்டித்து அறிக்கை விட்டேன். அப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கலையே? நீங்கள் இதை பேசுகிற நீங்கள் என் தம்பி துரைமுருகன் கைது 2 முறை நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டான்? பேசுனா இருங்க, பேசுனா துரைமுருகன் மாறி பேசுனா. ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் இல்லைன்னா இவரே பேசும்போது, இப்போ இருக்கிற முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, நீ நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்னை கைது பண்ணி பாருன்னு பேசுனது இருக்குது. நான் வேணா காட்டா? இப்போ நீங்களே சிறையில் போய் படுத்துக்கிறீங்களா? என்னது இது? கருத்தை கருத்தாக வெல்லணும். நீங்கள் பாரதிய ஜனதா செய்கிறதே திமுக செய்யுதா இல்லையா? எம்எம் கல்புரிக்கு, நரேந்திர தபோல்கர், கௌரி லங்கேஷு இவங்களெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஐயா ஸ்டான் லூர்திசாமி வரைக்கும் என்ன பண்ணீங்க? பேசத்தானே செஞ்சான். ஒரு கருத்தை எழுதக்கூடாது பேசக்கூடாதுங்கிறது என்ன நாடுது? குறவழியை நெரிச்சு போடுவா, எவனாக இருந்தாலும் உள்ளதுக்கு போட்டுருவேன் அப்படின்னா அதே தான் நீங்கள் செய்கிற. 2008-2009 அந்த காலகட்டத்தில் ஓராண்டு நான் சிறையிலே இருந்திருக்கேன். நான் செஞ்சது தவறு என்ன நீங்கள் சொல்லுங்கள். யாராவது பேசுனேன், எதுக்கு பேசுனேன்? ஈழத்தில் என் இனத்தை வந்து கொண்டு குவிக்கிறது எப்படிலாம் கொள்கிறாங்க அப்படின்னு கத்தி கத்தி பேசுனேன். அதுக்கு தொடர்ச்சியாக என்ன சிறையில் வச்சு ஓராண்டு வச்சது பெரும்பந்தகை யார் தெரியுமா? ஐயா கலைஞர் தான். இப்போ இதெல்லாம் சிறையில் இருந்து பாருங்கள், கஷ்டப்பட்டு பாருங்கள். அவர் பேசின கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லையான்னு இல்லை, அந்த கருத்தை மோதுங்க. நீங்கள் தான் வாடகை வாய்கள் நிறையா வச்சுருக்கீல, நிறைய வாடகைக்கு வாய், வீடை வாடகைக்கு விடுறவன் இருக்கான், கடையை வாடகைக்கு விடுறவன் இருக்கான், எல்லாம் சைக்கிள் வாடகைக்கு விடுறவன் இருக்கான், நிலத்தை கூட குத்தகைக்கு விடுறவன் இருக்கான், ஆனால் வாயை வாடகைக்கு விடுறது இந்த ஒரு கூட்டப்பு உருவாயிருக்குது. அவங்கள வச்சு தர்க்கம் செய்யுங்க. மாரிதாஸ் பேசணும் தப்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் பிபின் ராவத் இங்கே செத்ததில் வந்து நமக்கு வந்து துயரம் இருக்குது, அதில் வருத்தம் இருக்குது. அதில் அதுக்கு வந்து அவர் இந்த அரசை, தமிழ்நாடு அரசை காரணம் காட்டுவது தப்பு, அந்த கருத்து தப்பு. ஆனால் தம்பி மணிகண்டன் கொலையில் அவர் சொல்கிறதில் யார் மறுக்க முடியும்? நான் கொடுத்த அறிக்கை தான் அவரும் பேசுகிறார், அதை தான் என் தம்பி முத்துப்பாண்டியும் பேசுகிறான், அதுதான் எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் தம்பி பெனிக்ஸும் அவங்க அப்பா ஜெயராஜையும் கொண்டும்போது நீங்கள் என்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அம்மையார் கனிமொழி அங்கே போனாங்க, இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராடினாங்க, அதே தானே உங்கள் ஆட்சியில் அதே லாக்அப் டெத்து தானே, அதே காவல் நிலைய மரணம் தானே, ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை
அதையும் ஒரு தடவை பேசுங்க, அது மேலே நடவடிக்கை எடுங்க, அப்போ நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு வந்துடும். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது. மத்திய அரசு தான் பொறுப்பேற்கணும், அவங்க அரசு தான் பொறுப்பேற்புன்னு முப்படை தளபதி இறந்ததுக்கு அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கைது என்பது அவசியம் இல்லை, கருத்தை கருத்தாக மோதலாம். இங்கே கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், பாலியல் தொல்லை கொடுத்து பெண்களை வன்புணர்வு செய்கிறவன், வளத்தை கொள்ளையடிக்கிற, இவ்வளோ பேசுகிறீங்க. 80 லட்சம் டன் தேவை அந்த அதானி துறைமுகத்துக்கு, 30 லட்சம் டன் கல்லை வெட்டி கொண்டு என் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற என் மலையை வெட்டி கொண்டு கடலில் போட்டான், என் வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறான். நீ எதை வேணாலும் நான் சரி செய்யலாம். நான் மலையை எப்படி உருவாக்கணும், சினிமா ஷூட்டிங்கை செட்டு போட்டு தான்டா மலைன்னு கட்டி போகிறதுக்கு. இப்போ நீங்கள் வானூர்தி நிலையத்துக்கு போங்க, யானை காளை அதெல்லாம் அப்படியே பொம்மையாக செஞ்சு வச்சுருக்கான். இப்படி தான் எதிர்கால பிள்ளைகளுக்கு தெரிய போகுது, இது என்னன்னு கேட்கும். இதுதான் யானை, எலிஃபன் அப்படி சொல்லி கொடுக்கணும். அந்த நிலைக்கு என் மலையை வெட்டி கொண்டு போகிறான், அதுக்கு நாங்கள் போராடுறோம். சரியான ஆள்னா அதில் கைது பண்ணி காட்டுட்டோம். ஏன் ஸ்டாலின் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி காட்டுட்டோம், அதில் ஒரு 5 பேரை தூக்கி உள்ளே போடட்டும். அதை செய்ய முடியல, சும்மா ஒருத்த பேசினான். நீங்கள் மாரிதாசை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆளாக என்னமே தெரியாது. இப்போ நீங்கள் வம்படியாக அவனை பெரிய ஆளாக்குறீங்க. அவன் அந்த மாரிதாசனா யார், மாரிதாசனா இருப்பேன். நீங்கள் வெள்ள நேரம் பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். அது அவசியமற்றது. நீங்கள் இது பாருங்கள், பேசுனது அதிகமாக அவர் விமர்சித்து பேசுனது என்னையே தான் பேசியிருக்கிறார். ஆனாலும் நான் சொல்கிறதுங்கிறது ஒரு மனித மாண்பு, நாகரிகம் அடிப்படையில். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி என்கிட்ட கேட்குது அலைபேசியில், நான் பயணத்தில் இருக்கேன், பஞ்சாபுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி இருக்குது, அண்ணன் இந்த மாதிரி மாரிதாசை கைது பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு, என்ன பேசுனாருன்னு. இது மாதிரி கருத்தை கருத்தாக மோத வேண்டியதான், கைதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இதை தான் பாரதிய ஜனதாவும் செய்து வாயை திறந்தால் குரவாளியை பிடிச்சிருது, அதே தான் இவங்களும் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். உடனே மாரிதாஸ் ஆதரிக்கிறேன்னா எதிர்க்கிறேன்னா, கருத்துக்கு அவர் கருத்தில் உடன்படுறனா இல்லையாங்கிறதுல, ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு நான் தான் சொல்லணும். நீங்களாக ஆதரிச்சிட்டார்னு பேசிட்டு இருக்கிறது என்ன அர்த்தமற்றது. ஆதரிக்கிறதுனா அம்மா வானதி சீனிவாசன் நிற்கிற இடத்துல, எங்கள் மாமா நயனார் நாயந்தர் நிற்கிற இடத்துல அந்த கட்சியை வெளில வைங்கன்னு நான் போய் மேடை மேடைக்கு பேசுகிறேன்னா அது ஆதரவு. அப்படி ஒன்றும் நான் பேசலையே. யாருக்கு இது உங்களை நாளை கைது பண்ணாலும் நான் கண்டிப்பேன், அது அவசியமற்றதுங்க அப்படின்னு அப்படி தான் சொல்லுவேன். மாணவர்கள் கைதுக்கு கண்டித்தேன், நீங்கள் அது மாதிரி தடியடி நடத்தக்கூடாது, அவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளிக்கணும்னு சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. சிலர் என்னை விமர்சிக்கணுங்கிறது கோட்பாடாக வச்சுருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அதை பேசுறதில் சில செய்திகளை, இது பேசினவொன்னே அது பிரச்சனையானவனா எடுத்துத்தான் தீரணும். இப்போ நீங்கள் ஒரு நரிக்குறவர், அதான் நரிக்காரர் அவங்க எங்கள் குறவர் இல்லை. அந்த குடிசைக்குள்ளே நீங்கள் போனீங்க, ஆனால் அவங்க அப்பா காலத்துலேயும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் சரி, ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் சரி, ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்துலேயும், ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் இருக்கோம் பாருங்கள், பறையர்கள், இந்த தலைநகரில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீடுகளை காலி பண்ணி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளிவிட்டியல்ல. அப்போ வீடற்று தெருவில் நின்று குடிசை இல்லாமல் குடிசைக்கு இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்கள்ல, அப்போ ஒரு குடிசைக்குலையாவது நீங்கள் நுழைஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது சரின்னு படும். அன்றைக்கி ஊடகங்கள் நீங்கள் பேசலை, அதனால் அவர் வரலை. இன்றைக்கி பேசுது, அதனால் உள்ளே போகிறாரு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுங்க, சரியாக நடக்கும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயங்கரவாதிகள் அதிகமாக உங்களிடமா அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை எங்கள் அண்ணனே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கலாம், அதுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்னத்தையாவது பேசுகிறது தான். மேற்கு தொடர்ச்சி மலையை தான் காலி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, கன்னியாகுமரி உங்கள் ஊர்லேயே காலி பண்ணுறீங்க, அப்புறம் இங்கே எங்கள் ஊரில் வந்து தேனியில் வந்து நீங்கள் நீட்டின ஆய்வுன்னு காலி பண்ணுறீங்க. இப்போ வன பாதுகாப்பு சட்டத்தில் வந்து மொத்தமாக அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் இதுக்கு மேலே என்ன நீங்கள் வனத்துக்குள்ளே தீவிரவாதி எனக்கு வரப்புற நாட்டில் அவனாவது காட்டில் இருக்கான்றீங்க. நாட்டில் நீங்கள் அதிபயங்கரவாதிகள்லாம் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அதில் அதிகாரத்தில் வேறு இருக்கிறீங்க, கேள்வி கேட்க முடியாது. நன்றி.